हाय गाइस वेलकम टू सुमदी नागेश्वरन चैनल इनकी नम्बर पाकपो हेल्तियान बादाम पाउडर वीटल एप्ली पाकपर रोम हेल्त ट्रेडिशनल नम्बर रात्रि नम्बर पड़को अद वड़सटी नम्बर वो कपावर 300 ग्राम वो इधाम वो ना नाम सेवक वरतकन कुछ करपार वाली वरते और पत् मुंद्र पत् पिस्ता नम्ब सेक ना नम्बर टेस्ट वो नल हेल्त नम्बर टेस्ट नल्बर इत व आप्शनल इतनीकल इलेना इत पड़ी स्किपन आना वो टेस्ट रोम नल ना वरते अंत बदाम ना वे टप टप वे अंद स्टेज नहीं रोम करीचन कलर वो वे मारे वं बदाम पउडर कलर वो वे मारे वं नहीं वीटल से रोम नम्बर हईजीनिका குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தி ஃபுட்டா இருக்கும் நைட் நம்ம தூங்கும்போது சாப்பிடும்போது இந்த ஒரு டம்ளர் நம்ம சாப்பிட்டு தூங்கும்போது நல்ல தூக்கம் வரும் உடம்பு வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும் இதுக்கு வந்து தேவையானது 1 கப் பாதாம்னா 2 கப் சக்கரை அதோட அதிகமாவே நீங்க கலந்துக்கலாம் அப்பதான் கரெக்டா இருக்கும் அதே மாதிரி ஏலக்க வந்து 5-6 ஏலக்க பொடிச்சு வச்சிருக்கேன் இது எல்லாமே கலந்து நம்ம மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் நல்ல ஃபைன் பவுடரா இது வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும் ஏலக்காயோட சேர்த்து இதோட நீங்க பிரவுன் சுகர் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை ஆகாது வெல்லமும் ஆகாது நம்ம மிக்ஸில போட்டு நல்லா பொடிச்சிட்டு வந்ததக்கு அப்புறம் அதோட அந்த நம்ம ஆற வச்சிருக்கோம் இல்லையா பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம்மே நம்ம வந்து வறுத்து ஆற வச்சிருக்கோம் இல்லையாப்பா ஆற வச்சதை எடுத்து அதுலயே நம்ம கலந்து கொஞ்சம் பருபருன்னு அரைச்சுக்கணும் எல்லாம் கலந்து நம்ம அது கூட வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க அதோட உங்ககிட்ட இருந்துச்சுனா கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்தீங்கனா பிரெக்னன்ட் லேடிகளுக்கெல்லாம் ரொம்ப வந்து குழந்தை நல்ல கலரா வரும் ஹெல்தியாவும் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் அவங்க வந்து நல்ல வளரும்போது நமக்கு வந்து நல்ல ஹெல்தியாவும் கலராவும் வளருவாங்க அதுக்காக இந்த குங்குமப்பூ இருந்தினா ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கலாம் நல்லது இத வந்து பருபருன்னு தான் நம்ம அரைஞ்சிக்கணும் ரொம்ப வந்து நைஸா இருக்க கூடாது அப்பதான் நம்ம வாயில மெல்லும்போது அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது கொஞ்சம் நமக்கு வாயில சிக்கும்போது நல்ல பருபருன்னு மென்னி சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்து மிக்ஸில அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு டம்ளர் நல்லா சுண்ட காச்சின பாலை வந்து போட்டு நம்ம ஒரு ஸ்பூன் இதலயே நம்ம கலந்துக்கலாம் நான் அரைச்சி பார்த்து கலந்ததக்கு அப்புறம் சக்கரை பத்தல அதனால தான் உங்களுக்கு 2 கிண்ணி சக்கரை கரெக்ட்டா சொல்லிருக்கேன் ஒரு டப்பா முந்திரினா பாதாம்னா ஒரு டப்பா ரெண்டு டப்பா சக்கரை நீங்க சேர்த்துக்கலாம் சுகர் ஆட் பண்ணிட்டு நீங்க கலந்து சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜ்ல வெச்சி நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பவுடரா நீங்க அரைச்சி வச்சிட்டு ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்ல வந்து நீங்க எடுத்து வச்சிட்டீங்கனா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு கெடாம நல்லா இருக்கும் நல்ல ஹைஜீனிக்கான ஃபுட் வேற அதனால வந்து எந்த ஒரு ஆக்டிவேஷன் கலரும் இதுல கிடையாது மஞ்சள் தூள் தவிர அதுவும் ரொம்ப ஹெல்தி தான்